இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை, முடக்கத்தான் கீரை என்றும் சொல்வார்கள், முடக்கத்தான் மூலிகை என்றும் சொல்வார்கள். இது கிராமப்புறங்களிலும் மலைவாழ் மக்களும் பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்காக இதை பயன்படுத்துவாங்க. நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை, முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க, முடக்கத்தான் மூலிகைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு புதர்ச்சருமையில் இங்கே இருக்குது பாருங்க. இந்த புதர்ச்சருமையில் இருக்குது. இதெல்லாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெருவோரங்களிலும் அந்த சாலை ஓரங்களிலும் கிடைச்சிது. இப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா 100 நாள் வேலை திட்டம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த மலையாடியோரத்தில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக போகுது. பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுற மூட்டு வலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறு குழந்தைகள்ருந்து பெரியவங்க வரைக்கும் சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. இந்த மூட்டு வலின்னு நம்ம பயப்படுத்த வேண்டியதில் மருத்துவமனைக்கும் போக வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைக்கி மூட்டு வலிக்கு நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, சித்தர்கள் பார்த்திங்கன்னா அருமையான மூலிகைகளை நமக்கு எளிமையாக வகுத்துட்டு போயிருக்காங்க. அதில் முழக்கத்தான் தலையும் ஒன்று. இந்த முழக்கத்தான் தலையோட வாதநாராயண இலை, 2-3 பல், பூண்டு, மிளகு, சீரகம், இது அப்படியே நல்லா அரை இதாக தட்டி நசுக்கி மண் சட்டியில் வந்து கஷாயம் வைத்து ஒரு 48 நாள் குடிக்கும் பொழுது எப்படியாப்பட்ட மூட்டு வலியும் குணமடைந்திருக்கு. இது நானே பயன்படுத்தியிருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு மூலிகைகள் தான் வாதநாராயண இலை, ஒரு கைப்பிடி முடக்கத்தான் இலை, ஒரு கைப்பிடி பூண்டு, வெள்ளை பூண்டு போது ஒரு 2-3 பல், மிளகு சேர்க்க அவ்வளோதான். மற்றபடி தக்காளியோ புளியோ சேர்க்கக்கூடாது, மருத்துவ குணம் போயிடும். இது எளிமையான ஒரு அருமையான ஒரு மருத்துவம். ஏனென்றால் இந்த எளிமையான மூலிகையை நம்ம பதிவிட தேவையில்லை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் இப்போ இருக்க சந்ததிகள் வந்து மூலிகைனாவே அது ஒரு இழிவாக பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டு விடும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் மாத்திரைக்கு போயிட்டோம் நம்ம. ஆனால் மூலிகையில் வந்து நிரந்தரமான பலன் அளிப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த சைட் எஃபெக்ட் பின்விளைவுகள் எதுவும் இல்லாமல் நம்மளை பாதுகாக்கும். நோய் இருந்தால் குணப்படுத்தும், நோய் இல்லைன்னா அது அது பாதுகாவலனாக நமக்கு இது விளங்கும். இந்த முடக்கத்தான் தலையை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோசை மாவோட அடையாக தோசை மாவோட கலந்து ஒரு தோசை முடக்கத்தான் தோசையாக கூட சாப்பிட்லாம். அதுவும் மூட்டு வலி உடல் சம்மந்தப்பட்ட வலிகளுக்கு நல்லது தான். இல்லை இது சூப் மிக்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். அதாவது உலர்த்தப்பட்ட இதனுடன் அந்த வாதநாராயண இலை பூண்டு இதெல்லாம் உலர்த்தி பொடி செய்து சூப்பாகவும் டெய்லியும் பயன்படுத்தும் போது உடல் நலம் பேணுவதோடு மட்டுமல்லாமல் உடல் வலி, நரம்பு பிடிப்பு, மூட்டு வலி, தலைவலி, தலைப்பிடிப்பு, இது போன்ற தலைபாரம் இது போன்ற வியாதிகளுக்கும் அந்த சூப்பாக பயன்படுத்தும் போது நல்ல பலன் உள்ளதாக அமையும். இது பார்த்திங்கன்னா தேடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது எளிமையான ஒரு மூலிகை தான், ஒரு அரிய வகை மூலிகைலாம் கிடையாது இது. ஏன்னா பார்த்திங்கன்னா இது எளிமையாக தெரியும் பாருங்கள். இது ஒரு கொடி இனத்தை சார்ந்தது. இது சிறு சிறு காய்கள் பாருங்கள், காய்கள் இருக்கும் இந்த இதில் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன காய் இருக்கும். இந்த காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எளிமையான ஒரு மூலிகை தான். நம்ம இது இதை பற்றி ஒரு முடக்கத்தாந்தலை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் பாருங்கள். இது
இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த காணொலியும் போகிற மற்றபடி ஒன்றும் இல்லை. அரிய வகை மொழிகள் தான் பதிவிட வேண்டும் என்று இல்லை, இந்த எளிமையான மொழிகள் கூட நம்ம தெரியாமல் தான் இருக்கோம். இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்ற மொழிகள் வச்சு தான் தான் நோய்களை குணப்படுத்தியதாக மருத்துவ நூல்கள் நம்மளுக்கு பகிர்கின்றன. ஆனால் இப்போ இருக்க சந்ததிகள் பார்த்தீங்கன்னா எளிமையான மூலிகள் தெரியவில்லை. மூட்டு வலினா அது மாத்திரை போட்டுக்கலாம், உடல் காய்ச்சல் ஏதோ வேணாலும் அது மாத்திரை ஊசி எப்படி போய்க்கலாம்னு அவசரத்துக்கு பயன்படுத்துவதுனால தப்பில்லை. ஆனால் நிரந்தர தீர்வு பார்த்திங்கன்னா நம்ம மூலிகள் மட்டும்தான், பாரம்பரிய மூலிகள் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றாலும் அது பயன்படுத்த தவிர்க்கிட்டோம். இப்போ இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியல, அவளுக்கு காட்ட தெரியல. அப்படி காட்டுறதுக்கும் வழிவகை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போ 100 நாள் வேலை திட்டம் கலைக்கொழிகள் வந்த பிற்பாடு அந்த எல்லாம் பாரம்பரிய மூலிகள் எல்லாம் கலைச்செடிகளில் போய் நம்ம சேர்த்துட்டோம். அதனால் மூலிகள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. எளிமையான மூலிகளை கூட நம்ம தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை தான் உள்ளோம். இப்போ பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தலையை நான் சாலையோரங்களிலிருந்து எடுத்து போகலான்னு தான் பார்த்தோம், சாலையோரங்கள் கிடைக்கல. அதனால தான் இந்த மலையடிவரத்துக்கு வந்தோம். மலையடையாளத்தில் தேடி தான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்தளவுக்கு ஒரு எளிமையான மூலிகைக்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதுமாரி இது போன்ற பாரம்பரிய மூலிகளை பயன்படுத்தி நம் ஆரோக்கியத்தையும் நம்ம சந்ததியையும் ஆரோக்கியமாக வாழ இறைவனை பிரார்த்திப்பதோடு மட்டும் இல்லாமல் இது போன்ற மூலிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.